கோவிலில் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் பாகம் இரண்டு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு செல்லும் பொழுது மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி செல்வது மிகவும் சிறப்பாகும். பெண்கள் சிகப்பு நிற ஆடையை அணிந்து செல்வது இன்னும் சிறப்பாகும். அதே போல் மூலஸ்தானத்தில் இருக்கும் இறைவனை வழிபட்ட பின்பாக கொடிமரத்தின் நேராக நின்று ஆண்களாக இருந்தால் கீழே விழுந்து வணங்க வேண்டும். பெண்களாக இருந்தால் முட்டி கை மற்றும் தலை மட்டும் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும். அதே போல் கோவிலை வலம் வரும் பொழுது கையை கடவுளை வணங்குவது போல் வைத்துக் கொள்ள வேண்டும். கையை வீசி நடக்கக்கூடாது. அதே போல் கோவிலில் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களது குடும்பத்தின் பெயரை மட்டும் கூற வேண்டும். உங்களது நண்பர்களின் பெயர்களை கூறக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அர்ச்சனை செய்வது உங்களது குடும்பத்தின் சார்பாகவும் உங்களது சார்பாகத்தான் அங்கே அர்ச்சனை செய்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்களது குடும்பத்தின் பெயரை மட்டுமே கூறி அர்ச்சனை செய்யுங்கள். கோவிலில் இறைவனுக்கு முன்பாக தீபத்தை ஏற்றுவது சிறப்பாகும். ஆனால் கோவிலில் எள்ளெண்ணெயால் தீபத்தை ஏற்றக்கூடாது. சனி பகவானின் கோவிலில் மட்டும்தான் எள்ளெண்ணெயால் தீபத்தை ஏற்ற வேண்டும். கோவிலில் அமர்ந்துவிட்டு வருவது மிகவும் முக்கியமானது என்று கூறியிருந்தோம். அது ஏனென்றால் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கும் ஆற்றலை பெறுவதற்கு ஒரு சிலருக்கு நீண்ட நேரம் ஆகும். எவ்வளவு தான் கடவுளின் மீது பக்தியை வைத்து வணங்கினாலும் ஒரு சிலருக்கு அவரது பாவ புண்ணிய கணக்கின் படியே அவர்களுக்கு அந்த கோவிலில் இருக்கும் ஆற்றல் வந்து கிடைக்கும். அது கிடைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது அந்த கோவிலில் அமர வேண்டும். அப்பொழுதே அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது இறைவனை வழிபடக்கூடாது. கோவிலை வளமும் வரக்கூடாது. கோவிலில் இருக்கும் மூலவரை சந்திக்க செல்வதற்கு முன்பாக மூலவரை பார்த்து என்ன வணங்க வேண்டும் என்றால், உங்களது தரிசனம் எனக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கோவில் அர்ச்சகர்கள் மூலவரை மறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதனால் கோவிலில் இருக்கும் மூலவரை, உங்களது தரிசனம் முழுவதுமாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இறைவனை வெளிப்பட செல்லுங்கள். வெள்ளிக்கிழமையன்று கோவிலுக்கு சென்றாலும் கூட வீட்டில் செய்யும் பூஜையை செய்துவிட்டுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவிலுக்கு செல்வதால் வீட்டில் இருக்கும் தெய்வத்தை விட்டுவிடக்கூடாது. கோவிலில் சென்று வணங்கினாலும் வீட்டில் இருக்கும் தெய்வத்தையும் வணங்கிவிட்டு தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், கோவிலுக்கு செல்லும் பொழுது நெற்றியில் பொட்டுடன்தான் செல்ல வேண்டும். பெண்களாக இருந்தால் குங்குமமும் ஆண்களாக இருந்தால் திருநீற்றையும் அணிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். இது கட்டாயமான விஷயமாகும். அதுவே ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தால் நெற்றியில் சிந்திரத்தை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். என்னதான் நம் எத்தனை வழிமுறைகளை பின்பற்றினாலும் நம் மனதில் எந்த அளவிற்கு நம் பக்தியுடன் இருக்கிறோம் என்பது முக்கியமாகும். கோவிலுக்கு சென்று விட்டால் மற்ற விஷயங்களை மட்டும் தவிர்த்துவிட்டு இறைவனை மட்டும் நினையுங்கள். இறைவனை மட்டுமே நினைத்து பாடிக்கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களது வேண்டுதல் நிறைவேறும். இறைவனிடம் சென்று சேர ஒரு வழியாக இருக்கும். கோவிலை முடிந்தளவிற்கு உங்களால் முடிந்தால் சுத்தம் செய்யுங்கள். இல்லை என்றால் அசுத்தம் செய்யாமல் இருங்கள். அதுவே போதும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.